ஹாய், இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பெஷல் வ்ளாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோயலோட செஸ் கோச்சுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சர்ப்ரைஸாக. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியலை, இனி தான் போய் கேக்லாம் வாங்கணும். ஸோ சின்ன ஹாப்பினஸ், நம்ம பிள்ளைங்களோட லைஃப்பை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு போகிறவங்களை வந்து பிள்ளைங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ விலாக ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் எங்கள் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் கேக் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே கோச் பை ஜோயல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஸோ இருக்கிறதுல சடனாக பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் சூஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மட்டும்தான் வாங்குவீங்களா, நாங்களும் வாங்குவோம் சொல்லிட்டு இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாலே இந்த குட்டி ஸ்வீட்லேருந்து கிளம்பும்போது நல்ல பிள்ளை மாதிரியே பேசுவாங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். கடைக்கு போனோன்னா வேணும்னு கேட்டு வாங்கி நம்ம கஜானாவை காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் அப்பப்போ அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு டைரெக்டாக நமக்கு கிடைக்கலனாலும் பிள்ளைங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படியே நாங்கள் பிறப்பிட்டு நாங்கள் செஸ் கிளாஸ் போகிறோம். ஸோ சாருக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்காக அவங்க ஒய்ஃபு பையனையும் நாங்கள் வர வச்சுருந்தோம், அது சாருக்கே தெரியாது. ஸோ சடன் பிளான் இது, அவங்களே அங்கே வர சொல்லிவிட்டு செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரில, எக்ஸைட்டிங்காக இருக்குது, பாருங்கள். ஒரு வழியாக சாரோட வாழ்க்கையில் விளக்கிட்டு வச்சிட்டேன். 33 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. ஸோ 34 வந்து சக்ஸஸ் ஆகணும், எல்லா ஹாப்பினஸும் சாருக்கு கிடைக்கணும். ஸோ எங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸு சாருக்கு கண்டிப்பாக இருக்கணும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் பிள்ளைங்களுக்கு தேவை.
ஒரு வழியாக கேக் வெட்டியாச்சு. இந்தாங்க வந்தாங்க எல்லாருக்கும் சொல்லி பீசஸ்லாம் போட்டு கொடுக்கும். ஸோ பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு ஹாஃப் கேஜி பத்துமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் நாங்கள் இது பண்ணோம். கடைசியில் எல்லா பிள்ளைங்களும் சின்ன சின்ன அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து பிள்ளைங்க வந்து அந்த மூமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கடைசியில் யாருக்கு விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அவனோட வேலை என்ன, எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.